வணக்கம் நேயர்களே, இன்று இயற்கை மருத்துவம் என்றால் என்ன, இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சை உள்ளது என்பது என்பதை இயற்கை யோகா அக்குபஞ்சர் மருத்துவர் சிறப்பு மருத்துவரிடம் ஆலோசிப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இயற்கை மருத்துவம் என்றால் என்ன? இயற்கை மருத்துவம் என்பதுமா ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சை முறையாகும், அல்லது மருந்தில்லா மருத்துவ முறை என்றும் சொல்லுவோம். பட் மருந்தில்லா மருத்துவ முறை சொல்லுவதை விட ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகள் ஆகும். இந்த இயற்கை மருத்துவத்தில் வந்து பஞ்சமகாபூதாஸ் என்று சொல்லுவோம், ஆகாயம் நீர் நெருப்பு காற்று பூமி என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பஞ்சமகாபூதாஸும் நம் உடலில் உள்ள உயிராற்றலும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த உயிராற்றல் ஒன்று அதிகரிக்கும் அல்லது குறையும். அப்போ ஒன்று அதிகரிக்கிற போதும் நோய் வரும், குறையும் போதும் நோய் வரும். அதை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை கொடுப்பது தான் இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவத்தில் குறிப்பாக உணவு, இரண்டாவது மூலிகை சிகிச்சை, மூன்றாவது ஹைட்ரோதெரபி, மசாஜ் தெரபி, மர்தெரபி, ரிஃப்ளக்ஸாலஜி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், குரோமோதெரபி, எலக்ட்ரோதெரபி அண்ட் பிசியோதெரபி அண்ட் ஸ்பைனல் மானிபுலேஷன் தெரபி என்று சொல்லுவோம். ஸோ இது போன்ற சிகிச்சை முறைகள், ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகள் இதான் நம்ம இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடியது. இயற்கை மருத்துவத்தில் வந்து இரண்டு வகையில நம்ம நோய்களை கண்டறிவதற்கான கருவிகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஐரிடயக்னோசிஸ் என்று சொல்லுவோம். ஐரிடயக்னோசிஸ் என்றது கண்ணுடைய கரு விழியை வைத்து நோய்களை கண்டறிதல். அது எப்படி டாக்டர், நீங்க கண்ணுடைய கருவிலையை கண்டுபிடிச்சு கண்ணை பார்த்து நோய்களை கண்டறிவோம் சொல்ல கேட்பது. பட் அது 24 கிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு 5 to 10 மினிட்ஸுக்கும் ஆர்கன்ஸ் வந்து எனர்ஜி லெவல் வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ ஸோ உதாரணத்துக்கு 11 to 2 வச்சுக்கோங்களேன், அப்போ பிரெயின் ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு பிரெயினில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாக்கா, அப்போது அந்த கண்ணினுடைய கரு வெளியே வைத்து இவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதே போன்று ஸோ 3 to 5 உதாரணத்துக்கு வந்து ஆஸ்மா பேஷண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ டாமினேஷன் டைம் வந்து 3 to 5. அந்த குறிப்பாக ஆஸ்மா உள்ள நோயாளிகளுக்கு பார்த்தாக்கம் மார்னிங்கில் தான் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறதில் வந்து அதிகமாக இருக்கும், குறிப்பாக 3 to 5. ஸோ அந்த 3 to 5 சேனலில் எடுத்து பார்த்தாக்கா நம்ம கண்ணுடைய கருவிழியில் ஸோ வேரியேஷன் இருக்கும், எனர்ஜி லெவல் வந்து மாறி இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் பண்ணி பண்ணக்கூடிய முறை தான் இந்த ஹைரி டயக்னோசிஸ் என்று சொல்கிறோம். இரண்டாவதுமா பல்ஸ் டயக்னோசிஸ். ஸோ இயற்கை மருத்துவத்தில் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ், இந்த பல்ஸ் டயக்னோசிஸ் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் வாதத்த கபம் என்று சொல்லுவோம். ஆனால் இயற்கை மருத்துவத்தில் வந்து ஸோ அக்குபஞ்சர் சிகிச்சை பார்த்தாக்க பல்ஸ் டயக்னோசிஸில் இனியாங் தேரி போய்டும். ஸோ அதாவது ரைட் ஹேண்டில் 3 பல்ஸ், லெஃப்ட் ஹேண்டில் 3 பல்ஸ் இருக்குது. அப்போ 12 பல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இன் யாங், இன்ன்றது வந்து டீப்பாக, யாங்ன்றது வந்து மேலோட்டமாக. ஸோ அப்போ வாத பித்த கபம் என்று சொல்கிறோம். அதே போல் இயற்கை மருத்துவத்தில் 12 வகையான பல்ஸ் ஒருங்கிணைந்து ஸோ ரைட் ஹேண்டில் 3 பல்ஸ், லெஃப்ட் ஹேண்டில் 3 பல்ஸும் எந்த பல்ஸ் வந்து டாமினேஷனாக இருக்குது, எந்த ஆர்கன்ஸ் டாமினேஷனாக இருக்குது அல்லது குறைஞ்சி எனர்ஜி லெவல் குறைஞ்சி இருக்குது என்பதை கண்டறிந்து அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளை கொடுப்பது தான் இந்த பல்ஸ் டயக்னோசிஸ். ஸோ பல்ஸ் டயக்னோசிஸும் ஐரி டயக்னோசிஸும் ஒருங்கிணைந்து ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்னபடி பஞ்சமகாபூதாஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, ஆகாயம் நீர் நெருப்பு காற்று பூமி. அப்போ அந்த பஞ்சமகாபூதாஸில் எந்த ஆர்கன்ஸுடைய எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கும் கண்டறிந்து அப்போ வந்து அடுத்தது வந்து மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இயற்கை மருத்துவத்தில் ஆல்ரெடி சொன்னபடி ஸோ எந்த இப்போ வாட்டர் எலிமெண்ட்ஸ் வந்து டாமினேஷன் இருக்குன்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பஞ்சமகாபூதாஸை ரிலேட்டடாக பண்ணி நம்ம இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை கொடுக்கும்போது ஸோ நோய்கள் வந்து நாள்பட்ட நோய்கள் வந்து குணப்படுத்துறதுக்கு நல்ல பலன் அளிக்கும். இயற்கை மருத்துவத்தில் ஃபாஸ்டிங் தெரப்பி உள்ளதா, அதனை எத்தனை நாள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஸோ ஃபாஸ்டிங் தெரப்பியுமா, ஸோ குறிப்பாக ஷார்ட் டூரேஷன் ஆஃப் ஃபாஸ்டிங்கு, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கு, லாங் டூரேஷன் ஆஃப் தி ஃபாஸ்டிங் தெரப்பி. ஸோ உணவா நோம்புன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆரம்பத்துலலாம் அது இருந்தது. பட் இப்போது இந்த காலத்தில் வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஷார்ட் டூரேஷன் இப்போ வந்து ட்ரை ஃபாஸ்டிங் இருக்குது, எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான். இரண்டாவது வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங், ஜூஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருத்தல். ஸோ மூன்றாவது வந்து ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுக்கிறது, ட்ரை ஃப்ரூட்ஸாக அல்லது பாயில்டு வெஜிடபிள் நாங்கள் வந்து மாற்றிக்கொள்வது. ஸோ இது போல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்.
ஸோ இந்த ஃபாஸ்டிங் தெரப்பியில் வந்து ஷார்ட் டூரேஷன் இன்டர்மீடியட் லாங் டூரேஷன். ஸோ குறிப்பாக வந்து 3 days இருக்கலாம், 6 days, 9 days, 21 days. ஸோ நோய்களினுடைய தன்மைக்கு ஏற்றால் போல இந்த ஃபாஸ்டிங் தெரப்பியை ஃபிக்ஸ் பண்ணுற போது ஸோ நோய்கள் வந்து நாள்பட்ட நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய பாடியில் உள்ள ரிஜெனரேஷன் தெரப்பி, அதாவது நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு சிறந்த சிகிச்சை முறை வந்து ஃபாஸ்டிங் தெரப்பி. ஸோ அப்போ வந்து குறிப்பாக உதாரணத்துக்கு வந்து ஃபாஸ்டிங் தெரப்பி எனக்கு தேங்காய் வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட்டு நோய் நோய்களை குணப்படுத்துகிற முறையும் இருக்குது இயற்கை மருத்துவத்தில், வேற எந்த ஒரு சிகிச்சையுமே கிடையாது. ஸோ தேங்காய் வாழைப்பழம் மட்டுமே. அப்போது அவற்றில் இருக்கக்கூடிய சத்தம், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றும் போது இயற்கையாகவே நேச்சுரலாகவே நம்மளுடைய பாடி வந்து ஹீலிங் ப்ராசஸை உண்டாக்கும். அப்போ வந்து அதிக நோய்கள் வந்து குணமாகுது. குறிப்பாக ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்க இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாகவே குணமாகிடுது. அதே போல் ஸ்கின் டிசார்டர் இருக்குனாக்க இந்த தேங்காய் வளப்பழம்புடைய ஃபாஸ்டிங் தெரப்பியாக ஒரு 21 days எடுக்கிற போது ஸோ நாள்பட்ட அந்த தொல் நோய்கள் வந்து நல்லாவே குணமாகுது. ஸோ அதனால் இது தனிப்பட்ட முறையில் எடுக்காமல் ஒரு மருத்துவரை அணுகி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று கரெக்டாக சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது நிச்சயமாக நாள்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும். ஸோ ஃபாஸ்டிங் தெரப்பியில் குறிப்பாக நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஸோ அட்வைசபிள் இல்லை. அதே போல் ஹைபர்டென்ஷன் உள்ளவங்களுக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கணும். ஸோ அந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதில் வந்து வேரியேஷன்ஸ் பாயில் வெஜிடபிள் பண்ண வெஜிடபிள் ஆன இந்த கஷாயம் போல் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சார் தனிப்பட்ட முறையில் இந்த பாஸ்டிங் தெரப்பி எடுக்காமல் ஒரு நிபுணரை அணுகி, இயற்கை மற்றும் யோகாவுக்கு பஞ்ச நிபுணரை அணுகி ஆலோசனை பெற்று இந்த பாஸ்டிங் தெரப்பி எடுத்தாக்கா நல்ல பலன் அளிக்கும். இயற்கை மருத்துவத்தில் ஹைட்ரோ தெரப்பி என்று கேள்விப்பட்டிருந்தேன், எது போன்ற ஹைட்ரோ தெரப்பிகள் உள்ளது? ஸோ ஹைட்ரோ தெரப்பின்ற போதுமா பஞ்சமுக பொதுவில் வந்து நீர் என்று சொன்னால அந்த நீரை வைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து நோய்களை நோய்களுக்கு நோய்களினுடைய தன்மைக்கு ஏற்றப்போ சிகிச்சை முறை கொடுக்குறது. ஸோ ஹைட்ரோ தெரப்பி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, குறிப்பாக எனிமா தெரப்பி, ஸ்பைனல் ஸ்ப்ரே, ஸ்டீம் பாத்து, தன் புல் இமர்ஷன் பாத்து. ஸோ இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து நோய்களை குணப்படுத்தக்கூடியது. குறிப்பாக இந்த ஹைட்ரோ தெரப்பியில்மா ஸோ இனிமா சிகிச்சை முறை இருக்கா சார், இனிமா அதில் வந்து நீம வாட்டர் இனிமா, பிளைன் வாட்டர் இனிமா டிசீஸுக்கு ஏற்றபடி மாறும். அப்போ அந்த ஹைட்ரோ தெரப்பியில் அந்த இனிமா தெரப்பி கொடுக்கும்போது நம்மளுடைய கழிவுகளை வயிற்றினுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நேச்சுரலாகவே கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த இனிமா சிகிச்சை நல்ல பலன் அளிக்கும். அடுத்தது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஸ்டீம் பாத் நல்ல பலன் அளிக்கும். அதே போல் தண்டுவடத்தினுடைய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு ஸ்பைனல் ஸ்ப்ரே நல்ல பலன் அளிக்கும். அதே போட்டு ஹெட்டேக்கு, மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தாக்கா ஸோ ஃபுட் ஆமண்ட் ஃபுட் பாத்துன்னு சொல்லுவோம், அது போன்ற சிகிச்சை முறைகள் இருக்குது ஹைட்ரோ தெரப்பியில். ஸோ அதனால் ஹைட்ரோ தெரப்பி வந்து ஒரு சிறந்த சிகிச்சை முறை, பட் அது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அதனுடைய பெனிஃபிட் வந்து பல மடங்கு அதிகம். அதனால் ஒரு நல்ல நாள்பட்ட நோய்களுக்கெல்லாம் ஸோ ஹைட்ரோ தெரப்பி சிகிச்சை வந்து ஒரு சிறந்த சிகிச்சை முறை. இயற்கை மருத்துவத்தில் மசாஜ் தெரப்பி எந்த அளவுக்கு பயன்படுகிறது? மசாஜ் தெரப்பியுமா இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கியமான சிகிச்சை முறை. ஆக்சுவலி அந்த மசாஜ் தெரப்பி மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, எங்கனாலும் போயிட்டு மசாஜ் தெரப்பி எடுப்பதை விட ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட எடுக்கிற போது வேரியேஷன் இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க நான் மசாஜ் தெரப்பி எடுத்தேன் டாக்டர், இமீடியட்டாக எனக்கு ஃபீவர், சளி, ரன்னிங் நோஸ் எல்லாம் வந்துச்சுன்னு. ஸோ அதனால தான் சப்போஸ் அக்யூட் டிசீஸ் இருந்தாக்கா அட்வைசபிள் கிடையாது. அதே க்ரானிக் டிசீஸ் இருந்தாக்கா லைக் வந்து சர்விக்கல் ஸ்பாலசிஸ், லம்பா ஸ்பாலசிஸ், ஹெவி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஒரு ரிஜெனரேஷன் தெரப்பி, இது போன்ற சிகிச்சை முறைக்கு ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையாக மசாஜ் தெரப்பி கம்பைன் பண்ணி கொடுக்குற போது, பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற போது நல்ல பலன் அளிக்கும். குறிப்பாக டிஸ்க் பஜ்ஜி, டிஸ்க் ப்ரோலாப்ஸு இவங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மசாஜ் தெரப்பி வந்து நல்ல பலன் அளிக்கும். இயற்கை மருத்துவத்தில் ஸோ ரிஃப்ளெக்ஸாலஜிமா ஸோ கையிலையும் காலிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்காரு சரிங்களா. அந்த கையினுடைய உள்ளகை இருக்குன்னு வச்சுக்கல, இந்த உள்ளகையில் வந்து ஸோ ஆர்கன்ஸ், அதாவது ஒரு ஆர்கன்ஸ் இருக்குன்னாக்கா அது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடமும் முடியக்கூடிய இடமும் நர்வு எண்டிங் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். அப்போது கையினுடைய உள்ளகையில் வந்து எல்லா ஆர்கன்ஸினுடைய நர்வஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் முடியக்கூடிய பாயிண்ட்ஸும் இருக்குது. இப்போ நல்லா தேய்ச்சி பாருங்களேன், நல்ல ஹீட் ஆகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து சப்போஸ் வந்து நோஸ் வந்து பிளாக் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம்,
அது வந்து தொடர்ந்து சப்போஸ் இதுதான் வந்து லங் ஏரியா ஜஸ்ட் அதனால தான் நான் இந்த கோவிட் பேஷண்ட் கூட அட்வைஸ் பண்ணியிருந்தேன் இந்த பகுதியை நல்லா ரப் பண்ணுங்க ரப் பண்ணுற போது ஸோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி லங்கினுடைய எனர்ஜி அதிகமாகி ஆக்சிஜனுடைய அளவு வந்து அதிகப்படுத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ரிஃப்ளக்ஸ் அலர்ஜன் அப்போ இதை நல்லா ரப் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ வந்து லங்கினுடைய லங்கில் ஹீட் அதிகரிக்கிற போது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ரெகுலேட் ஆகும் அப்போ இதை இதே போல கையில் எப்படி இருக்கோ புள்ளிகள் அதே போல காலினுடைய பாதத்திலையும் இருக்கு அப்போ நம்ம மெத்தடு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ் மெத்தடு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடு இருக்கு ஸோ அந்த ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறது இரண்டாவது ஸோ டாக்டருடைய கையை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறது ஸோ இது முறையாக செய்யும் போது நாள்பட்ட நோய்களுக்கு நல்ல பலன்கள் குறிப்பாக பெரிபிரல் நியூரோபதி ஆஸ்மா மைக்ரீன் தென் வந்து அதாவது நர்வஸ் டிசார்டர் இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி இயற்கை மருத்துவத்தில் அருமா ஆயில் பூவிலிருந்து எடுக்கக்கூடியது மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடியது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியது ஸோ உதாரணத்துக்குமா இப்போ துளசியிலிருந்து எடுக்கக்கூடியது பேசல் ஆயில் அதே போல நீலகிரி இலையிலிருந்து எடுக்கக்கூடியது லிக்கன் பேஸ் ஆயில் ஸோ அதனால இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயிலை பயன்படுத்தி இரண்டு வகையில் நாம பயன்படுத்தலாம் ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம் இரண்டாவது அதை ஸ்டீமாகவும் நம்ம எடுத்து சிகிச்சை முறைகளை பயன்படுத்தலாம் அப்போ குறிப்பிட்ட டிசீஸ்க்கு வந்து இது இந்த அருமாயில் வந்து நல்லா பலனளிக்கும் ஸோ உதாரணத்துக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் இருக்குனாக்கா ஸோ துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த அருமாயில் வந்து நல்ல பலனளிக்கும் ஸோ குறிப்பிட்ட நேரம் 5 to 10 minutes நாம் வந்து ஒரு ஸ்டீம் பாத்தாக கொடுக்கும்போது அது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் சத்தம் தான் ஸோ அது அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அலர்ஜி இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஹர்மோயில் வந்து நல்ல பலன் அளிக்கும் ஸோ அதனால் இந்த இயற்கை மருத்துவத்தில் ஸோ நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கிறது உண்மையாகவே ஒரு குவாலிஃபைடு இயற்கை மருத்துவரை அணுகி அதாவது BNYS என்று சொல்லுவோம் ஸோ பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் படிச்ச மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது நிச்சயம் நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு நல்ல பலனளிக்கும் நன்றி வணக்கம்.